கால விதிமுறைகளை கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் வகையில் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி இனி தமிழகத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊரடங்கு தளர்வுகள் வெளியிட்டு மக்கள் மெதுவாக இயல்பு நிலைக்கு மாறி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் வெளியில் செல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் பேசும் போதும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டியது அவசியமாகும். அத்துடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது என்றும் கூட்டம் கூடுதல் அறவே கூடாது என்றும் எச்சரித்து வருகிறது. ஆனால் அரசின் அறிவிப்புகளை பலர் பின்பற்றுவது இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்கும் மக்களிடம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த பல முயற்சிகள் எடுத்த தமிழக அரசு இறுதியாக அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. இந்த அவசர சட்டம் கொரோனா கால விதிமுறைகளை கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்க வழிவகை செய்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம், பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம் என்றும் தமிழக அரசு அரசாணையில் கூறியுள்ளது. இதேபோல் கொரோனா தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை மீறினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. சலூன், உடற்பயிற்சி கூடம் ஆகிய நிறுவனங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் விதிகளை மீறுவோருக்கு 500 ரூபாய் வாகனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. தற்போது ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பணி நிமித்தம் காரணமாக அதிக அளவில் வெளியே செல்கின்றனர். எனவே பொதுமக்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பொது இடங்களில் குறைந்தபட்சம் 2 மீட்டர் இடைவெளி விட்டு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணியாமல் வெளியே வரும் நபர்களிடம் அபராதமும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காத வணிக நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு சீல் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.